الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد اشرف المرسلين وعلى آله وصحبه اجمعين اما بعد கனியத்து குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து வைப்பானாக அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பிடித்தமான வாழ்வை தேர்ந்தெடுத்து வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. எல்லா தருணங்களிலேயும் ஏக இறைவனாம் அல்லாஹவை அஞ்சி வாழ்வதோடு அவனுடைய தூதர் காட்டித்தந்த வாழ்வை மேற்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் எல்லோருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹனுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு அன்னல பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தேடல்கள் இன்றைக்கு சமூகத்திலே மிக அதிகமாகி கொண்டிருக்கிறது. எங்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து விமர்சனங்கள் எழுப்பப்படுகிறதோ, தவறான வாதங்கள் சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஷரியத்து குறித்த தவறான வாதங்கள் சமூகத்திற்கு முன்னால் வைக்கப்படுகிறதோ, அங்கெல்லாம் எதிர்வினையாக இந்த மார்க்கத்தினுடைய தெளிவை தேடி மக்கள் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தத்திலேயும் உண்மையான யதார்த்தம். எப்பொழுது அமெரிக்காவிலே இஸ்லாமியர் மீது பழி போட வேண்டும் என்ற எண்ணத்திலே இரட்டை கோபுரம் தகர்க்கப்பட்டதோ, அதற்கு பின்னால் இஸ்லாமியர்கள் தான் காரணம், இஸ்லாமிய தீவிரவாதிகள் என்றெல்லாம் பேசப்பட்டு ஆப்கானிஸ்தானிலே, லிபியாவிலே, சிரியாவிலே பல்வேறு இடங்களிலே இஸ்லாமியர்கள் மீது தவறான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டு அந்த நாடுகளின் மீது போர் தொடுக்க ஆரம்பித்தார்களோ, அப்பொழுதே தொடங்கிவிட்டது இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியின் கடுமை. இஸ்லாத்துடைய வளர்ச்சி என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் கூட மிக வேகமாக வளரும் மார்க்கமாக இந்த மார்க்கம் மாறிக்கொண்டிருக்கிறது. ட்ரம்ப் அமெரிக்காவிலே அதிபர் பதவியை ஏற்றவுடன் பல்வேறு சட்டங்களை ஏற்றினார் புதுசு புதுசாக, இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக. ஆனால் பெரிய ஒரு நல்ல செய்தி என்ன அதில் அப்படின்னு கேட்டோம்னா, இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமாக வேகமாக பரவக்கூடிய மார்க்கம் இஸ்லாம், அமெரிக்காவில் தான் அப்படிங்கிற செய்தி நமக்கு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இங்கே சும்மா இருந்தவர்களுக்கு மத்தியில் கல்யாணராமன் என்று சொல்லக்கூடிய ஒரு அயோக்கியன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து அயோக்கியன் அப்படிங்கிறது எதுக்கு சொல்றோம் அப்படின்னு கேட்டோம்னா, தெரிஞ்சே வேணும்னே பொய் சொல்றவங்களுக்கு அயோக்கியங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படும், அதனாலதான் சொல்றேன் நான். அப்ப தெரிஞ்சே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல சேற்றை வாரி இறைத்தான். ஆனால் இன்றைக்கு தமிழகத்துல, அதுவும் சமீபமாக ரெண்டு மூணு நாள்ல, கூகுளுடைய தகவல் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய நிறைய தேடல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லா இடங்களிலேயும் பேசப்படுகிறது, எல்லா மக்களிடத்திலேயும் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. இதுல நாமளும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாமும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக இது குறித்த தகவல்களை நாம் பரிமாறிட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு மிக முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் பலதார திருமணத்தை செய்தார்கள் அப்படிங்கிற கேள்வி. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் முஸ்லீம்கள் திருமணம் முடிக்கலாம், நான்கு மனைவி மார்களை திருமணம் முடித்துக் கொள்ளலாம். நல்லா கவனிக்கணும். முதல்ல வந்து இஸ்லாத்தினுடைய சட்டத்தில் அஞ்சு நேரம் தொழுகை எப்படி கட்டாய கடமையோ, அது மாதிரி நாலு திருமணங்கிறது கட்டாய கடமை இல்லை. ஒரு மனிதனுடைய தேவை ஏற்படுகின்ற பொழுது அந்த தேவைக்கு தகுந்தால் போல் அவன் திருமணங்களை செய்து கொள்ளலாம். அதுலேயும் பல விஷயங்களை, கருத்துக்களை, கண்டிஷனை அல்லாஹ் வச்சிருக்கிறான். முதல் ஷருத்து என்னன்னு கேட்டோம்னா, ரெண்டாவது திருமணம் முடிக்கிறப்ப ரெண்டு மனைவிமார்களிடத்திலேயும் சரியாக நடந்து கொள்வேன், நீதமாக நடந்து கொள்வேன் என்ற உறுதி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு திருமணம் முடிக்க அனுமதி இருக்கு. இன்னும் தெளிவாக இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்டத்தை உடைச்சு சொல்றதா இருந்தா ஒரு மனைவியை வச்சு பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவனுக்குத்தான் அந்த ஒரு மனைவியை திருமணம் முடிக்கவே மார்க்க அனுமதிக்கும். திருமணங்கிறது வெறும் சுன்னத்து அப்படிங்கறது மட்டும் அவன் நினைச்சிருக்கிறோம், அப்படி கிடையாது. அன்னைக்காக மின் சுன்னத்தின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம்ங்கிறது என்னுடைய வழிமுறை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா திருமணம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் சுன்னத்தல்ல. சிலருக்கு திருமணம் முடிக்கிறது பரவு, சிலருக்கு திருமணம் முடிக்கிறது பரவு. யாருக்கு கேட்டோம்னா, யார் தன்னை அடக்கிக் கொள்ள முடியாமல் பாவத்தில் வீழ்ந்து விடுவேன் என்ற பயத்தில் இருக்கிறானோ அவன் திருமணம் முடிப்பது பரவு, அவனுக்கு சுன்னத்தில்லை, அவன் கட்டாயமா திருமணம் முடிச்சாகணும். சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் முடிப்பது ஒரு சுன்னத்தான ஒரு காரியம். அதாவது தன்னை அடக்கிக் கொள்வான், இருந்தாலும் தன் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கு ஒரு பெண்மணி தேவை தன்னுடைய சந்ததிகளுக்காக அப்படிங்கிறப்ப அவன் திருமணம் முடிப்பது சுன்னத்து. சில பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு திருமணம் முடிக்கிறது ஹராம், திருமணம் முடிக்க கூடாது. யார் அப்படின்னு கேட்டோம்னா, யார் தன்னுடைய மனைவிக்கு தேவையானதை கொடுக்க முடியவில்லை,
அது ரெண்டு வகைப்படும். ஒன்னு அவருடைய வயிற்று பசி, இன்னொன்னு அவருடைய உடல் பசி. நான் அதாவது வெளிப்படையா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு வெளிப்படையாக இஸ்லாம் மார்க்கம் குறித்து தவறான விமர்சனங்கள் வைக்கப்படுவதால் சில வார்த்தைகளை வெளிப்படையாக சொல்லுகிறேன். அதனால யாரும் இது நினைச்சுக்க வேண்டாம், தப்பா எடுத்துக்க வேண்டாம். வெளிப்படையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது யாருக்கு பாஅத் அப்படிங்கிற அது சக்தி பெற்றிருக்கிறார்கள், பாஅத் அப்படின்னு சொன்னோம்னா அவளுக்கு தேவையான உணவு, அவளுக்கு தேவையான உடை, அவளுக்கு தேவையான இருப்பிடம், அவளுக்கு தேவையான அவளின் காமம், அவளுடைய அன்பு அது இது இருக்குல்ல, அதையும் நிறைவேற்றுவதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் திருமணம் முடிக்கட்டும் தான் ரசூல் சல்லல்லாஹுன்னு சொன்னாங்க. இல்ல எனக்கு நிறைய காசு பணம் இருக்குது, நான் திருமணம் முடிச்சுக்கிறேன், ஆனா எங்கிட்ட இது இல்லை அப்படின்னு கேட்டோம், அவன் திருமணம் முடிக்க கூடாது. இன்னும் தெளிவாக சொல்லுவதாக இருந்தால் இன்னொரு சம்பவத்தை கூட நான் சொல்லுவேன். நானு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு சஹாபி பெண்மணி வர்றாங்க, நல்லா கவனிக்கணும், இதெல்லாம் ஹதீஸ், ஹதீஸ ஹதீஸா மட்டும் பாருங்க தயவு செய்து. என்ன செஞ்சிட வேண்டாம், வேற மாதிரி சிந்திச்சிட வேண்டாம், இது ஹதீஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை முன் வச்சுதான் மார்க்க சட்டங்களை வகுக்கக்கூடிய நூல்கள்ல இந்த ஹதீஸ் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஹதீஸ உசைலான்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க, வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ், நான் என் கணவனிடமிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பொதுவாக சொல்லுவாங்கல்ல, நான் என் கணவன்கிட்ட விடுதலை பெற்றுக்கொள்ள, எனக்கு கணவனோடு சேர்ந்து வாழ எனக்கு பிரியமில்ல, என்னை பிரிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆனா அந்த கணவனுக்கு கடுமையான பாசம் அந்த மனைவி மேல, ரொம்ப அதிகமான பாசம் எல்லாம் இருக்கு, ஆனா மனைவிக்கு பிடிக்கல, மனைவிக்கு பிடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொல்றப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமா சொல்றாங்க, ஏமா மேல இவ்வளவு பாசமா இருக்கிறாரு, நீ அவங்களோட சேர்ந்து வாழலாமே, உபதேசமாக நல்லா கவனிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகள் ரெண்டு வகைப்படும். ஒன்னு சாய்ஸா சில விஷயங்களை சொல்லுவாங்க, சாய்ஸா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, இது சாய்ஸ், உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ பிடிக்காட்டி விடு அப்படிங்கிற சாய்ஸ். இதுல மூமின்களுக்கு என்ன இருக்குது, ஒரு இஷ்டம் கொடுக்கப்படுது. ஆனா இதுலையும் யாரு நபியை முற்படுத்துறாங்களோ அவர்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருங்கிறது வேற விஷயம், அதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கு, அது பக்கம் போக வேணாம். சில விஷயங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா செஞ்சே ஆகணும், பரந்த மாதிரி உள்ளது, பரந்த மாதிரி உள்ளது. அப்ப இந்த இடத்துல இந்த பெண்மணிட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ஸா சொல்றாங்க, சாய்ஸா வச்சுக்கலாமே, அந்த மனது கணவனுடைய வாழலாமே நீங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சொன்னாங்க, இல்ல யாரு சொல்லல, என்னால வாழ முடியாது, ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப அவங்க சொன்ன காரணம் இதுதான், அவருக்கு என்னுடைய தேவையை நல்லா கவனிக்கிறேன், உங்களுக்கு விலகி நினைக்கிறேன், என்னுடைய அந்த தேவையை நிறைவேற்ற முடியல, அவருக்கு இயலாமே இருக்கிறாரு, அதனால நான் விலகிக்கொள்ள ஆசைப்படுகிறேங்கிறப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, ரெண்டு பேத்துக்கு மத்தியில பிரிச்சு விட்டான், ரெண்டு பேத்துக்கு மத்தியில பிரிச்சு விட்டான். நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டோம்னா, சிலருக்கு திருமணம் முடிப்பது தடை, சிலருக்கு என்னது திருமணம் முடிக்கிறது தடை, அதனால திருமணம்ங்கிறது பல வகைப்படும். இந்த மார்க்கத்துல மட்டும்தான் இந்த சட்டம் இருக்கு, வேற எந்த மார்க்கத்திலும் எந்த மதத்திலும் இந்த சட்டம் கிடையாது. இன்றைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி பேசினார்களே, அந்த மத மார்க்கத்தை அந்த மதத்தை நம்ம குறை சொல்றது நோக்கம் அல்ல, அதனுடைய நம்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை சொல்றதா நோக்கம் இந்த இடத்துல. ஒரு இந்து மதத்துல ஒருத்தர் திருமணம் முடிச்சான்னு சொன்னோம்னா அவ்வளவுதான் முடிச்சு, கல்லானாலும் கடவன் புல்லானாலும் புருஷன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் தான் இன்னைக்கு வரலும் இருக்கு. இந்த திருமண சட்டம் போட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் திருமணம் முடிச்சுட்டு அவ்வளவுதான், திருப்பி விவாகரத்து வாங்குறதுங்கிறது சர்வசாதாரணமான விஷயம் கிடையாது, இங்க அப்படி கிடையாது. இங்கே மார்க்கம் பல்வேறு நிபந்தனைகளை விதித்திருந்தாலும் கூட தகுந்த காரணங்கள் இருந்தால் அடுத்த நொடி பொழுதில் அவன் என்ன செஞ்சுக்கலாம், விவாகரத்து பெற்றுக்கொள்ளலாம். தகுந்த காரணம் இருந்தாலே ஒளியே விவாகரத்து இந்த மார்க்கத்திலையும் ஹராம் தான், தடை செய்யப்பட்டு தான் இருக்கிறது. அதனால நம்ம விளங்கிக்கணும், இந்த மார்க்கத்தில் அல்லாஹ் இப்படி ஒரு சலுகை, சிலருக்கு சுன்னத்து, சிலருக்கு பரது, சிலருக்கு ஹராம் வச்சிருக்கலாம். அதனால திருமணம் அப்படிங்கிறது இதுதான், திருமணங்கிறது இதுதான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த ஷரியத்தின் மூலமாக அல்லாஹ் நாலு திருமணங்களை திருமணம் முடிக்க சொல்றான், எதுக்காக அப்படின்னு கேட்டோம்னா, அது நல்லா கவனிக்கிறது, எதுக்காக கேட்டோம்னா ஒன்றை கடந்து உங்களுக்கு தேவை ஏற்படுகின்ற பொழுது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, மனிதனுடைய இயல்பு, சில பேருக்கு நாட்டங்கள் குறைவாக இருக்கும், சில பேருக்கு நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். அப்ப சிலருடைய தேவைகள் அதிகமா இருக்கிறப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க, எல்லா தேவைகளும் எடுத்துக்கலாம். சிலருக்கு உதாரணமா ஜாபரதி இல்லாஹத்தில் அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, ஒரு விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ஏன் விதவை பெண்ணை திருமணம் முடிச்சீங்க அப்படின்னு கேட்கிறப்ப சொன்னாங்க, என்னுடைய தந்தையின் மூலமாக என்னுடைய சகோதரிகள் நிறைய இருக்கிறாங்க, அவர்களை பராமரிப்பதற்கு பக்கவும் உள்ள ஒரு பெண்மணி தேவை என்பதால் நான் திருமணம் முடித்துக் கொண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கன்னி பெண்ணை திருமணம் முடிக்க வாய்ப்பு இருந்தும் கூட விதவையை திருமணம் முடிக்கிறப்ப இந்த காரணத்தை சொல்றப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக துவா செய்தார்கள், விதவை பெண்ணை திருமணம் முடித்திருக்கா துவாவும் செய்தார்கள் என்று நம்ம ஹதீஸ்ல பார்க்கலாம். அப்ப தேவையை பொறுத்து தான் திருமணங்கள் இஸ்லாமிய மார்க்க அப்படித்தான் வச்சிருக்கு.
உன்னுடைய தேவையை பொறுத்து தான் திருமணம். உன்னுடைய தேவை கடுமையா இருந்தா பரவு, உன்னுடைய தேவை முக்கியமா இருந்தா ரெண்டாவது திருமணம் முடிச்சுக்கலாம். அப்ப ரெண்டாவது திருமணம் முடிக்கிறப்ப நீதம்ங்கிறது அந்த இடத்துல கண்டிஷனா வைக்கப்படும் எல்லாம் இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி தருகிறது. ஹைர் அலமதுல்லா. இப்ப பொதுவாக திருமணத்தை பத்தி பார்த்தாச்சு. ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம உள்ள போறப்ப, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஏன் அப்படிங்கறதுக்கு முன்னாடி எப்ப திருமணம் முடிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுல 40 வயதை கடந்த கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை திருமணம் முடிச்சாங்க. அவர்கள் மூலமாக 6 குழந்தைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ஆண்கள் 4 பெண்கள் அப்படிங்கிற மாதிரி 6 குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கதீஜா நாயகத்தின் மூலமாக பெற்றெடுக்கிறார்கள். கதீஜா நாயகம் இருக்கின்ற வரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு திருமணத்தை செய்யவே இல்லை. இதுவரலும் கிட்டத்தட்ட 52 வயசு வரலும், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி வரலும் நினைச்சில திருமணம் முடிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற பொழுது, வீட்டில் குழந்தைகளாக பாத்திமா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க, அது மாதிரி சின்ன சின்ன குழந்தைகள் இருக்கிறப்ப அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, 6-7 வயசு தான் பாத்திமா நாயகத்துக்கு, அப்பதான் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவங்க பிரியறாங்க, அதாவது மௌத்தாறாங்க. அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் சொன்னாங்க, இந்த குழந்தைகளை பராமரிப்பதற்காக நீங்கள் இன்னொரு திருமணம் முடிச்சுக்கலாமே, இன்னொரு திருமணம் நீங்கள் முடித்துக் கொள்ளலாமே அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுக்கிறாங்க, இல்ல இல்ல நான் திருமணம் முடிக்க மாட்டேன், நான் திருமணம் ஹதீஜா நாயகத்தினுடைய அந்த தாக்கம் என் உள்ளத்தை விட்டு முன்ன போகல, நான் திருமணம் முடிக்க மாட்டேன் மறுக்கிறாங்க. அதற்கு பின்னால் குழந்தைகளுக்காக வேண்டும், நல்லா கவனிக்கணும், குழந்தைகளை பராமரிப்பதற்கு. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் நபி, எப்பயும் நபிதான், நபிப்பட்டத்தை வெளிப்படுத்தி மார்க்கத்தினுடைய பிரச்சாரத்தை வெகு தீவிரமாக அந்த நேரத்தில் செஞ்சுட்டு இருக்கிறப்ப குழந்தைகளை பராமரிப்பதற்கு வீட்டில் ஒரு ஆள் இருக்கணுங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க. நல்லா கவனிக்கணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்த அந்த காலகட்டம் எப்படிப்பட்டதுன்னா, 2 திருமணம் 3 திருமணம் அப்படிங்கிறது சர்வ சாதாரணமாக இருந்த காலகட்டம். நீங்க அவ்வளவு தூரத்துக்கு போக தேவையில்லை, நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பெரும்பாலும் நம்ம ஊர்லயே எப்படி இருந்தாங்க, 2 திருமணம் முடித்தவருடைய எண்ணிக்கை அதிகமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு சமீப காலமாக தான் இது வந்து ஒரு தவறாக எண்ணக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு பார்க்கலாம். நல்லா மனசுல வச்சுக்கோங்க, எவன் ஒருவன் 2வது திருமணத்தை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தை நான் சொல்றேன், 2வது திருமணத்தை குறை கண்ணோடு பார்க்கிறானோ, அவன் மீது இறை நிராகரிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது வந்து நான் சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல, ஜைனுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய துருல் முக்தாருடைய ஆசிரியர் நமக்கு, இப்னுல் ஆபிதீன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர், ஒரு பிக்குகளுடைய துறை தலைவர் நமக்கு சொல்லித் தர்றாங்க. ஏன்னா அல்லாஹ் அனுமதிச்சது, அதை இன்னைக்கு குறை கொண்டோட்டத்தோடு பார்க்கிறாங்க, அதுல இருந்து நல்லா நம்மளை பாதுகாக்கணும். அப்ப அங்க வருவோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டோம்னா, 2 திருமணங்கள் 3 திருமணங்கள் அப்படிங்கறதெல்லாம் சர்வசாதாரணமான ஒரு விஷயம் தான், எல்லாரும் அந்த காலத்துல பெரும்பாலும் அப்படித்தான் இருந்தாங்க. 2 திருமணம் அப்படிங்கிறது அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடாக அல்ல, பொம்பளைகளை நிறைய வச்சுக்கணும், காமத்தை தீர்த்துக்கணும், ஆசையை தீர்த்துக்கணும், புள்ள குட்டி பெக்கிறதுக்கு மட்டும் தான் பொம்பளை அப்படிங்கிற நோக்கம் அல்ல, பல விஷயங்களை முன் வச்சு, எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பிள்ளைகளின் பராமரிப்பிற்காக திருமணம் முடிச்சாங்களோ, அது மாதிரி பல விஷயங்களை முன் வச்சுதான் அந்த சமூகத்தில் 2வது திருமணம் 3வது திருமணம்ங்கிறது சர்வசாதாரணமா இருந்துச்சு. ஒண்ணு, அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னாடிதான் அடுத்தடுத்த திருமணங்கள் ஒவ்வொன்றாக செய்கிறார். 11 மனைவிமார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது 11 திருமணங்கள் செஞ்சாங்க. ஒன்னொன்றுக்கு பின்னாடியும் முக்கியமான காரணம், ஒரே ஒரு திருமணம் மட்டும்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயது 25 திருமணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் நடந்தது. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களோடும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த திருமணம் இருக்குது. இது மட்டும்தான் யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி உடனே நடக்கிற திருமணம். மற்ற எல்லா திருமணங்களும் அதுக்கு பின்னாடி நடந்த அத்துணை திருமணங்களுக்கு பின்னாடியும் இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சி, இந்த சமூகத்தினுடைய முன்னேற்றம் மட்டும்தான் காரணமாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில தான் ரசூல் ஒவ்வொரு துறையா திருமணம் முடிச்சாங்க. உதாரணமா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இவங்க யாரு, அபூ சுஃபியானுடைய மகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை ஏன் திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா, அபூ சுஃபியான் இஸ்லாத்தினுடைய கடுமையான விரோதி, கடுமையான எதிரியாக இருக்கிறார். பல போர்களில் இவர் தான் முன்னின்று, இன்னும் தெளிவா சொல்றதா இருந்தா, உஹது போர்க்களம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மறக்க முடியாத ஒரு போர். சஹாபாக்கள் 70 மேற்பட்டவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா கண்டம் துண்டமாக வெட்டி வீசப்பட்டார்கள். அவ்வளவு மோசமான ஒரு போர் அந்த போர், ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த போருக்கு, அந்த இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு மிக முக்கியமான காரணமே யாரு அப்படின்னு கேட்டோம்னா, அபூ சுஃபியான் தான்.
அபூசுஃபியான் தான் மிக முக்கியமான காரணம். அப்ப இந்த அபூசுஃபியானுடைய மகளை இப்படி உம்மு ஹபீபா ரழியல்லாஹு தஆலா அவங்களை திருமணம் முடிப்பதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஆசைகளை தீர்த்து கொள்ள ஆசைப்படல, நல்லா கவனிக்கணும், தங்களுடைய ஆசை நிறைவேற்றிக்க அப்படிங்கிற நோக்கம் அல்ல. உம்மு ஹபீபாவின் திருமணத்தின் மூலமாக அபூசுஃபியானுடைய எதிர்ப்பு குறைகின்ற பொழுது இந்த மார்க்கத்தின் வளர்ச்சி அதிகமாகும். இதுதான் நோக்கம், இதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை மட்டும்தான் அவர்கள் மனதில் வைத்திருந்தார்கள். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற மனைவிமார்களின் மூலமாக குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் என்ன செய்யல, அவங்க அவங்க குழந்தைக்காக திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா, ஆசையை நிறைவேற்றுவதற்காக திருமணம் முடிச்சிருந்தாங்கன்னா என்ன செஞ்சிருக்கலாம், அவங்க 11 மனைவிமார்கள் ஏராளமா குழந்தை பெற்றிருக்கலாம், அவங்களுக்கு முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆண்மை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்கு 40 சொர்க்கத்தின் இளைஞர்களுடைய சக்தியை கொடுத்திருக்கிறான். திருமிதியில் ஹதீஸ் இருக்கு, 40 சொர்க்கத்தின் இளைஞர்களுடைய சக்தி கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹதீஸ் உள்ள தொடர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரு சொர்க்கத்தின் இளைஞனுடைய சக்தி என்ன அப்படின்னு கேட்டோம்னா 40 வெள்ளை யானைகளுடைய சக்தி. வெள்ளை யானை இருக்கான்னு கேட்கக்கூடாது, ஏன்னா சொர்க்கத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எல்லா படைப்புகளும் இருக்கு, எல்லா படைப்பும் இருக்கு. 40 வெள்ளை யானைகள் எவ்வளவு பலம் பெற்றிருக்குமோ அந்த அளவிற்கு பலம் ஒரு சொர்க்கத்து இளைஞனுக்கு கொடுக்கப்படும் சொன்னாங்க. 40 கருப்பு யானைகள், இப்ப நம்ம யானை வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்த யானை 40 யானை நல்ல திருகாத்திரமான இந்த யானைனா நம்ம ஊர் யானை மாதிரி இல்ல, இந்த போர்க்களத்தில் இருக்கிற மாதிரி 40 யானைகளுடைய பலத்தை என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு வெள்ளை யானை கொடுத்திருக்கிறான். 40 திருகாத்திரமான மனிதர்களுடைய பலத்தை ஒரு கருப்பு யானைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப 40 நல்ல திருகாத்திரமான கட்டுமஸ்தான உடம்புள்ளவர்களுடைய பலத்தை ஒரு கருப்பு யானைனா, 40 கருப்பு யானைகள் சேர்ந்தது ஒரு வெள்ளை யானை, 40 வெள்ளை யானைகள் சேர்ந்தது ஒரு சொர்க்கத்தின் இளைஞனுடைய ஆற்றல், 40 சொர்க்கத்து இளைஞர்களுடைய ஆற்றல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். அவ்வளவு ஆற்றல் உள்ளவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னும் சில விஷயங்களை சொன்னா அது இந்த மஜ்லிஸுக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க தனிப்பட்ட முறையில் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றல் எவ்வளவுங்கிறது தனியா ஒரு மணி நேரம் பேச முடியும். அவர்களுடைய அந்த ஆற்றல் எவ்வளவு உயர்வானது, அவங்களுடைய பலம் எவ்வளவு சக்தி எவ்வளவு உயர்வானது, உடல் ரீதியாக உள்ள ரீதியாக அத்துணையிலேயும் அவருடைய ஆளுமை எவ்வளவுன்னு கேட்டால் அதை பற்றி தனியா நிறைய ரொம்ப நேரம் பேசினா அவ்வளவு சிறப்பான ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவ்வளவு சிறப்பான ஆற்றலா நினைச்சிருக்கா அல்லாஹ் கொடுத்திருக்கான். குரான் ஷரீஃப்ல ஜிப்ரீல பத்தி சொல்றப்ப அல்லாஹ் சொல்றப்ப ரூ குவத்தின் மத்தின் ரூ குவத்தின் பலமுள்ளவன் என்று அல்லாஹ் சொல்லுவான். பலமுள்ளவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் சொல்லுவான். அந்த பலமுள்ளவரே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, உங்களை கவனிச்சு நான் சும்மான்னு சொல்லிடுவாங்க. இது ஹதீஸ்ல வந்த வார்த்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்வானவர்கள் விளங்கிக்கிறாங்க, கைல அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இவ்வளவு பலம் உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணங்களை செய்ததற்குண்டான காரணம் இதுதானே தவிர வேறு எந்த காரணமும் கிடையாது. சரி, கைல் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க 6 வயசுல இருக்கிறப்ப திருமணம் முடிச்சாங்க, 9 வயசுல இது பண்ணாங்க, சிறு வயதுல 54-55 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 53-54 வயசுல திருமணம் முடிச்சாங்களே, ஒரு 6 வயசு பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு பேசுறாங்களே, இதை நம்ம நல்லா விளங்கிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிற ரொம்ப முக்கியமானது, தன்னுடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அவர்களுக்கு நன்றி கடனாக நண்பரின் வேண்டுகோளை ஏற்று அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்க. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இதை மறந்துடக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான் என்றும் ஹதீஸ்ல இருக்கு. அல்லாஹ் என்ன செஞ்சான், அறிவித்து கொடுத்தான் அப்படிங்கிற அல்லாஹ்வுடைய ஏற்பாடுங்கிறப்ப நபி செஞ்சுதாங்க ஆகணும், நபி செஞ்சுதான் ஆகணும். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சாங்க. இன்னொரு செய்தி நல்லா மனசுல வைங்க, நாம அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு சரித்திரம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் ஆயிஷா நாயத்துக்கு ஓட்ட பந்தயம் வச்சு கேட்டுக்கிட்டுமா, ஒரு தடவை நபி அதாவது ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க வெற்றி பெற்றார்கள், இன்னொரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றார்கள் ஹதீஸ் கேள்விப்பட்டிருக்கிறோமா. இந்த ரெண்டாவது தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றார்கள் அப்படிங்கிற ஹதீஸை சொல்லிட்டு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உடல் கொஞ்சம் பெருத்து போன காரணத்தினால் நான் இந்த ஓட்ட பந்தயத்தில் நபியை முந்த முடியவில்லைன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை ஜெயிச்சிட்டது காரணம் என்னடா, என் உடம்பு கொஞ்சம் பெருசாயிருச்சு பெருசாயிருச்சு அப்படிங்கிறார். அப்ப நாம விளங்கணும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உடல்வாகுக்கு போதுமான உடல்வாகோடு ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா இருந்தாங்க. சின்ன பிள்ளைன்னா சும்மா ஒரு 6 வயசு இன்னைக்கு 6 வயசு ஈக்குச்சி மாதிரி இன்னைக்கு இருக்கிறாங்களா, அப்படி இல்ல. அரபுகள் அப்படிங்கிறவங்க சின்ன வயசுல நல்ல திருகாத்திரமா இருந்தாங்க, அதனால அவர்களுடைய காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு திருமணம் என்பது சர்வசாதாரணமாக இருந்துச்சு. ஆனா அதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த திருமணத்துக்கு பின்னாடி எல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய சட்டங்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு பக்குவத்தை அடைந்தவர்களைத்தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். அதனால குழந்தை திருமணத்தை ஆதரிப்பது என்பது இது நோக்கம் அல்ல,
பக்குவம் உள்ளவர்களை திருமணம் முடிக்கணும், அதுதான் நோக்கமே தவிர எதுவும் கிடையாது. சரி, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை திருமணம் முடிச்சதுக்கு இது ஒரு காரணம். எது? அபூபக்கர் சித்திக் நட்பு பாராட்டக்கூடிய விஷயம். ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் சிறுமி மாதிரி இல்ல, பெரிய ஆளு மாதிரி தான் இருந்தாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு நிறைய செய்திகளை சொல்ல ஆசைப்பட்டார்கள். அதனாலதான் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்களை திருமணம் முடிச்சாங்க. காரணம், அவர்கள் மிகச்சிறந்த அறிவாளியாக இருந்தார்கள். ஐஷா ரலியல்லாஹு தஆலா மிகச்சிறந்த அறிவாளி. 11 மனைவிமார்கள் ரெண்டு பேரும் முன்னாடியே மௌத்தாயிட்டாலும் கூட 9 மனைவிமார்கள் ஐஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க மாதிரி அறிவாளி வேறு யாரும் கிடையாது. அந்த அளவிற்கு மிகச்சிறந்த அறிவுபூர்வமான பல விஷயங்களை நோக்கக்கூடியவர்களாக ஐஷா ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க. அவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தின் வளர்ச்சிக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து நிறைய செய்திகளை இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி சில கிதாபுகள் இப்படி வந்திருக்கும், வஹிய தபீபா, அவர்கள் ஒரு மருத்துவர் அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசுல தான் நபிகிட்ட இருந்து நிறைய மருத்துவ செய்திகளை வாங்கி அவர்கள் மருத்துவராக ஈடுபட்டார்கள். அதே மாதிரி அதாவது அவங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஆசிரியையாக இருந்தாங்க. பல்வேறு சஹாபாக்களுக்கு பாடம் நடத்தினாங்க, பல சட்டங்களை சொல்லிக் கொடுத்தாங்க, தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகளை தந்தாங்க. இது மாதிரி இந்த சமூகத்திற்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கணும் சொன்னோம்னா, ஒரு சாதாரண ஒரு பெண்மணியாக இருந்து கற்றுக் கொடுக்க முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிங்கிற அந்தத்தை பெற்று, நபியிடமிருந்து பெற்று, என்ன இந்த மார்க்கத்தை பெற்று இந்த சமூகத்தை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்களே தவிர வேற எந்த நோக்கம் அல்ல அப்படிங்கறத நம்ம விளங்கணும். இந்த ஒரு செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். இன்றைக்கு பேசக்கூடியவர்கள், இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் ஒரு செய்தியா தான் சொல்றேன், ஆண்மை அப்படிங்கிற வார்த்தையை முன்வச்சு பேசக்கூடியவங்க, அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சம்பந்தமா ஒரு சின்ன செய்தி. அதாவது 1960களில் 1951 இந்த 10 வருஷத்துல இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்தியாவில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. இந்தியாவில் நாங்க ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அந்த கமிட்டியினுடைய வேலை என்னன்னு கேட்டோம்னா, இஸ்லாமிய பெண்களுடைய நிலை எப்படி இருக்குங்கிறத கவர்மெண்ட்டுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வடநாடுகள் அங்கே பல இடங்கள்ல அந்த பெண்களை வச்சு ஆய்வு செஞ்சு வருகிறாங்க. அப்ப எல்லா பெண்களையும் ஆய்வு செஞ்சு கவர்மெண்ட்டுக்கு சமர்ப்பிச்ச ஒரு மிக முக்கியமான அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, 1951 வரை திருமணங்கள், பெண்களுக்குண்டான திருமணங்கள், அந்த விகிதாச்சாரம் இதெல்லாம் எடுத்து சொல்றப்ப சொல்றாங்க, இஸ்லாமிய பெண்கள்ல இரண்டாவது மனைவியாக, அதாவது ஒரே கணவனுக்கு 2 மனைவி 3 மனைவி அப்படிங்கிற இரண்டாம் தரம் சொல்ல பாத்தீங்களா, அது மாதிரி போகக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வெறும் 4.1% தான், வெறும் 4.1% தான். ஆனால் இரண்டாவது தரம் திருமணம் செய்யக்கூடாது, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கொள்கையை சட்டமா கொண்டு வரணும். இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்கள், நான் வெளியில பேர் சொல்ல, இந்த மக்களுடைய 2 திருமணம் 3 திருமணம் அதெல்லாம அப்படி இப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிற பத்தி சொல்றாங்க. 6.7% பெண்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் சட்டப்பூர்வமாக இல்லாமல். இரண்டாவது திருமணம்ங்கிறது நம்மை பொறுத்த ஒரு, நம்ம இஸ்லாத்துல இரண்டாவது திருமணம் முடிச்சுதா அப்படின்னு கேட்டோம்னா, சொத்துல அவங்களுக்கு பங்கு இருக்குது, எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் இவர்களுடைய விஷயத்துல இரண்டாவது திருமணம் முடிக்க கூடாது. ஆனாலும் கூட 6.7% பெண்கள் அது மாதிரி மோசமான சூழல்ல இருப்பதாக புள்ளி வரும். நமக்கு அன்றைக்கு உண்டான புள்ளி வரும் சொல்லுது, இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு பார்லிமெண்ட்லயே அவன் என்னென்ன படம் பாக்குறான், அவங்களுடைய செயல்கள் என்ன அப்படிங்கறத நம்ம வெளிப்படையா பார்த்துதான் இருக்கோம். கையில் அலமதுல்ல ஆகியத்துக்குரியவர்களே, நம்முடைய மார்க்கத்துல, இஸ்லாமிய மார்க்கத்துல திருமணம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய உயர்ந்த அமல், அதுக்கு நிறைய ஷர்த்துகள் இருக்குது. அதிலும் குறிப்பா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் பின்பற்ற தகுந்த ஒருத்தர் அப்படிங்கிறப்ப, அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கண்ணோட்டத்தோடு தான் நாமளும் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெரிய கைசேதம், இஸ்லாமியர்கள்ட்ட ஒரு புரிந்துணர்வு இல்லாம, மார்க்கம் பற்றி ஒரு தெளிவில்லாம இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கைசேதமா இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்த முழு கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இது சம்பந்தமாக, அதாவது பல்லதார திருமணம் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கிறது சம்பந்தமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக பல விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனிக்கிழமை மாலை, வரக்கூடிய சனிக்கிழமை நாளை மறுநாள் மாலை இன்ஷா அல்லாஹ் 6:30 to 9 வரலும் கரெக்டா டைம் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 6 to 9 முடிஞ்சிடும், 9 முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். ஒரு சிறப்பான ஒரு கூட்டத்தை கட்டுமாவடியில கடவீதியில் கடத்தருவில் செஞ்சிருக்கிற ஜமாத்துலுமா சபை, ஐக்கிய ஜமாத் சபை, அலிஸ்லா பவுண்டேஷன் எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சிருக்காங்க இன்ஷா அல்லாஹ். அதனால அதுல என்ன செய்யணும், எல்லாரும் கண்டிப்பா கலந்துக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இந்த திருமணம் முடிச்சாங்க அப்படிங்கிற சம்பந்தமா வரலாற்று பேராசிரியர் ஐ அப்துல் அசீஸ் பாக்கவி ஹஜரத் அவங்க என்ன செய்யறாங்க, பேச இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஷாஹின் பாக் நடந்தப்ப
அப்ப கும்பகோணத்திலிருந்து ஒரு சாமியார் வந்து பேசுறாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சாமியார் ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாரு, நம்ம பத்தி நிறைய அவர் மறுபடியும் என்ன செய்யறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, ஆளுமை மிக்க அண்ணலார் அப்படிங்கிற தலைப்புல பேச இருக்கிறார். முக்கியமான ஒரு கூட்டம், எல்லாருக்கும் போய் சேர்ந்துங்கிறதுக்காக இந்த கூட்டத்தை ஒரு மூன்று அமைப்புகள், மூன்று அமைப்புனா ஜமாத் உலமா சபையும், அதே மாதிரி ஐக்கிய ஜமாத்து, அதே மாதிரி இலிஸ்லா பவுண்டேஷன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. கரெக்டா மகரிபு தொழுத உடனே, சனிக்கிழமை மகரிபு தொழுத உடனே கூட்டம் ஆரம்பிச்சிடும். ஆறரையிலிருந்து ஒன்பது மணிக்கு மகரிபு தொழுத அந்த கடத்தின் புள்ளியா சொல்ல முடிஞ்சா கூட்டம் ஆரம்பிச்சிடும். வளவளன்னு அவங்க இவங்க யாரும் கிடையாது, இந்த ரெண்டு சிறப்பு பேச்சாளர் மட்டும் வந்து பேச இருக்கிறாங்க. இன்ஷா அல்லா எல்லாரும் கண்டிப்பா கலந்து கலந்துக்கலாமா? இன்ஷா அல்லா எல்லாரும் கண்டிப்பா கலந்து முடிஞ்சா என்ன செய்யுங்க, நான் ஒரு வேண்டுகோளா ஒரு கோரிக்கை நாளைக்கு மறுபடியும் சொல்லுவேன், முடிஞ்சா ஒரு கோரிக்கை உங்கள்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன். என்னன்னா எது எதுக்கோ செலவு பண்றோம், எது எதுக்கோ செலவு பண்றோம், முடிஞ்சா நம்ம ஊர்ல இருந்து ஒரு வாகனங்கள் ஏற்பாடு செஞ்சு முடிய இல்லாதவர்களை அழைத்து கொண்டு போய் அந்த இடத்துல விட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் தான், பெருசா அதிகமாலாம் கிடையாது, ரெண்டு மணி கரெக்டா மகரிப் தொழுதுட்டு வண்டி பரப்பிச்சுன்னா அங்க போற ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது பயான், ஒன்பது மணிக்கு முடிஞ்சிடும், வீட்டுக்கு வந்துடலாம், ஒன்பது காலத்துல வந்துடலாம். கட்டுமா வட்டிதான், ரொம்ப தூரம் கிடையாது. வாகனங்கள் இன்ஷால்லா தனவந்தர்கள் செல்வந்தர்கள் எது எதுக்கோ செலவு செய்யறோம் இந்த மார்க்கத்திற்கு, அது குறிப்பா இந்த நேரத்துல நம்ம இந்த செலவு செய்யறது மார்க்கத்தினுடைய பெரிய வளர்ச்சிக்கான செலவு அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோம். போர்க்களத்துல செய்யற செலவுக்கு எல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை தரணும், அதை விட அதிகமான நன்மையை தருவாங்க கண்டிப்பா. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறனால இந்த செலவு நமக்கு ஒரு பெரிய பிரயோஜனத்தை தரும் அப்படிங்கறத மனசுல வச்சு இன்ஷால்லா நம்ம செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாமும் இந்த மார்க்கத்தை விளங்கி நடப்பதற்கு அருள் புரிவானாக, மற்றவர்களையும் இந்த மார்க்கத்தின் பக்கம் கொண்டு வந்து சேர்ப்பானாக. அப்படி இல்லைன்னா குறைஞ்சபட்சம் இந்த மார்க்கத்தை பற்றிய நல்ல புரிந்துணர்வுகளையாவது மற்றவர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت ونستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما